வணக்கம், நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். நம்ம சேனலில் கவிதைகள் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அம்மா கவிதை, அப்பா கவிதை, ரெண்டுக்கும் நல்ல வரவேற்பு. நிறைய பேர் நல்லா சிந்திக்கிறீங்க, வரிகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் எனது நன்றி. இப்போது நான் சொல்ல போகிறதும் ஒரு கவிதை தான், தங்கைக்கான கவிதை. இது என் தங்கச்சியை நினச்சி தான் நான் எழுதினேன். இது என் தங்கச்சியாக மட்டும் இல்லை, இந்த நாட்டில் பிறந்த என்னுடைய எல்லா தங்கச்சிகளுக்காகவும் இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. இதில் நிறையா விளாக்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். எங்கள் ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற எல்லா விதமான சோழர்கள் வாழ்ந்த இடங்களை பற்றி பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பல இடங்களுக்கு போய் பல விதமான விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. வாங்க இப்போ கவிதைக்குள்ளே போகலாம். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆயிரம் கால் மண்டபமே, அன்றாடும் காணும் சொப்பனமே, கண் கொள்ளாமோ அழக கண்ணெடுத்து காண வந்தேன். ஓ உருவம் ஒத்த போல ஒரு உருவம் வந்ததம்மா, வந்து நின்ன அந்த நொடி அந்த கனவு போனதம்மா. போனது போகட்டுன்னு பொறுத்து நான் பார்க்கவில்லை, பட்டுன்னு கண்மூடி போனனா கனவுக்குள்ள. அம்மா வந்து என்ன அடிச்சா, அதட்டி என்ன முழிக்க வச்சா, கனவுக்குள்ள வந்த முகம் கண்ணெதிரே நின்னதம்மா. நின்ன தாயை பார்த்த நானு நிலகுலைஞ்சி போகையில், ஒத்த முகம் ஓரழக ஊர்தோறும் காணலையே, அதிர்ச்சியில் அழுத என்ன அணைச்சி தூக்கி ஓய வச்சு, ஏன் தேம்பி அழுதாயோ, எதை பார்த்து பயந்தாயோ, அழுத காரணம் அம்மா கேட்க அத்தனையும் சொல்லிவிட்டேன். கதை கேட்ட எங்கம்மா என் கண்ணீரை தட்டிவிட்டா, பித்து பிடிச்ச என பார்த்து பேதம்மா பயந்துடுச்சோ, பித்து பிடிச்ச என பார்த்து பேதம்மா பயந்துடுச்சோ, மகனுக்கு தோண ஒன்றுன்னு மாதுன்னு தோணிடுச்சோ, அள்ளி தூக்கி ஆறிரோ பாட ஆணைக்கட்டி நான் அசைஞ்சு ஆட, தூங்கே கண்ணே தூங்கேனா, நான் தூங்கா அவமுகம் பார்த்தேனே, என் தனிமை புரிஞ்ச அம்மா, பிள்ளை மனசு அறிஞ்ச அம்மா, ஆசை புல்ல தூங்கணுன்னு வார்த்தையில் போய் வச்சா, துணையா இருக்கட்டும்னு என் மேலே கை வச்சா, தூளியில் தூங்கும்போது துணை ஒன்று இருக்கட்டுன்னு தன் கையை தந்ததுமே தட்டினா விட்டதால, தங்கையை ஒன்று தந்து தைரியத்தை வர வச்சா. துணை ஒன்று வந்துருச்சு அந்த சொல்லு எனக்கும் புரியவில்லை, அப்பா வந்து சொல்லும்போது அதுவும் எனக்கு புரியவில்லை. கையில் நண்டோட காலங்கள் புரண்டோட வளர்ந்தா ஒரு மங்க, அவ தான் என் தங்க. அம்மா போல ஒரு முகம், அப்பா போல ஒரு குணம், அச்சியில் வார்த்தா போல ஆண்டவனே தந்த வரும். அடிக்கடி சண்டை வரும், அப்பப்போ வம்பு வரும், ஆயிரம் தான் வந்தா என்ன, அப்பவும் என் தங்க தானே. கஷ்டம் கொடுத்தாலும் கடைசியில் மனசு மாறும், நஷ்டமே ஆனாலும் இஷ்டம் போல இருக்கட்டுமே. 10 மாதம் சுமந்த அம்மா படாத பாடு பட்டதால 8ஆம் மாதமே இறங்கி வந்தா, எனக்கொரு துணையாக வந்தா, அண்ணன் அடுத்த தந்தைன்னு அதட்டி அவளை வளர்த்து வந்தேன், தங்க இன்னொரு தாயின்னு அவளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதாங்க நான் எழுதின தங்கச்சி கவிதை. இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு 2 வயசு குழந்தை கனவு கண்டுட்ருக்கு. அந்த கனவில் ஒரு முகம் வருது. திடீர்னு கனவு கலைஞ்சிருச்சு. கலைஞ்ச உடனே அந்த முகம் முழிச்சு பார்க்குது. ஐயோ கனவு கலைஞ்சிருச்சே, வந்தது யாரும் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப மறுபடியும் அந்த குழந்தை தூங்க முயற்சி பண்ணுது. அம்மா வந்து அப்போ திடீர்னு அதட்டுறாங்க, என்னடா தூங்க போற அப்படின்ட்டு. அப்போ கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ கனவுல வந்த முகம் அம்மா மாதிரியே இருக்கே, அம்மாவும் அதே மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ திடீர்னு அம்மாகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் கனவுல வந்தது, நான் பார்த்தேன், உன்ன மாதிரியே இருந்ததுமா அப்படின்னு சொல்கிறேன். உடனே அம்மா வந்து பையன் தனிமையில் இருக்கிறதுனால கனவுல ஏதோ பயங்கரமான உருவம் வந்து பயந்துட்டான், இனிமேல் தனிமையில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா. அப்படி எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்து அவள் பண்ணுற சேட்டை அத்தனையும் இதில் எழுதியிருக்கேன். இந்த கவிதையில் ஒரு வரி இருக்கும், 10 மாதம் சுமந்த அம்மா படாத பாடு பட்டதால் 8 மாதமே இறங்கி வந்த அப்படின் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, 8 மாதத்துலேயே பிறந்துட்டாங்கன்னு இல்லை, தமிழ் மாதத்தில் 8வது மாதம் கார்த்திகை மாதம், என் தங்கச்சி வந்து கார்த்திகை மாதத்தில் பிறந்ததுனால 8வது மாதம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இது என்னோட தங்கச்சிக்காக மட்டும் இல்லை, இந்த நாட்டில் பிறந்த எல்லா தங்கச்சிகளுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம். நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். நன்றி.